ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல் வ்ளாக். சரியான வெயில். எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கேன். சென்னையில் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிகே ஜீப் அப்புறம் சிட்ராயின் இது ரெண்டுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பைன்டு ஷோரூம் வச்சுருக்காங்க. அந்த ஷோரூம் தான் வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி கூப்பே கார், அந்த காரோட வீடியோ எடுக்க தான் வந்திருக்கேன். அது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ பார்த்துடலாமே, பார்த்துட்டிங்களா என்ன கார்னு கரெக்டாக சொல்லியிருக்கோம், பார்ப்போம், கமெண்ட்டில் போட்டிருங்க. ஓகே, நானே சொல்லிடுறேன் என்ன கார் அப்படின்னா, சிட்ராயன் பசால்ட். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7.99 lakh ஹெட் ஷோரூம் ப்ரைஸில் ஸ்டார்டிங் வேரியண்ட்லேருந்து வந்து வந்துடுதுங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம எப்பயும் போல் பேனட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இதுதான் நம்ம சிட்ராயன் C3-ஓட ஒரு ஃப்ரண்ட், ஒரு மேசிவான ஒரு லுக்குங்க. வந்து பாருங்கள், செடனையும் எஸ்யூவியும் கிராஸ் ஓவர் பண்ண ஒரு அருமையான கார். நம்ம எப்பயும் போல் பேனட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கை வந்து கொஞ்சம் நமக்கு விரல் பெருசாக இருக்கிறதுனால டைட்டாக இருக்குது, ரெண்டு கையில் தான் தூக்குற மாதிரி இருக்குது. பானட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் இதுவே நல்ல ஹெவி தான். பானட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேடிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு 3-cylinder இன்ஜின், அதனால் வந்து உள்ள நாய்ஸ் வரக்கூடாதுங்கிறக்காக நாய்ஸ் இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 3-cylinder 1.2 டர்போ என்ஜின். இந்த வண்டி பார்த்திங்கன்னா மேனுவல் பெட்ரோலுங்க, 6-speed. இந்த வண்டியிலேயே பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட் அந்த 7.99 lakh வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.2 NA என்ஜின் வந்துடும். அதுவே நம்ம ஆட்டோமேட்டிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்போ என்ஜின் இருக்குது, ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவலில் டர்போ என்ஜின்ஸ் இருக்குது. மேனுவலோட டர்போ என்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டர்போ என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 110 PS 190 NM டார்க்கு. அதுவே ஆட்டோமேட்டிக் வண்டி பார்த்திங்கன்னா சேம் 110 PS தான், ஆனால் 205 NM டார்க்குங்க. ஒரு அருமையான சூப்பரான என்ஜின், இன்றைக்கு வரைக்கும் சிட்ராயன் C3-ல இருக்கிற என்ஜின் தான், C3 ஏர்க்ராஸில் இருக்கிற டர்போ சேம் என்ஜின் தான். வண்டியோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நமக்கு சிட்ராயன் C3 ஏர்க்ராஸ் C3-ல இருக்கிற மாதிரி ஒரு அழகான லோகோ தான் கொடுத்துருக்காங்க. அந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் வித் சில்வர் மிக்சிங்கில் இருக்குது. இந்த பிளாக் வந்து பியானோ பிளாக்கில் இருக்குது. நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா வண்டியோட ஏர் டேம், வண்டியோட பம்பரே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காற்று உள்ளே போகிறதுக்கு கேப்ஸ் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க கீழே மேலேயும். ஸோ என்ஜின் சீக்கிரமாக கூலாகவே இருக்கும், சீக்கிரமாக கூலாகிடும், அதே டைமில் கூலாகவே இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது. நம்ம அப்படியே ஹெட்லைட்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐஎன் லோபியம் ரெண்டுமே கம்பைண்டாக வந்துடுது. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஸ்கிப் லைட் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது வண்டியில். ஏன்னா வண்டி பார்த்திங்கன்னா இப்போ ட்ரை கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல சில்வரு பிளாக்கு ரெட்டு, அதை பார்க்குறதுக்கு ஒரு ட்ரை கலர் லுக்கில் இருக்குல்ல, அழகாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல DRL வந்துடுது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோல் டர்போ பெட்ரோலில் டாப் ஏரியன்ட்டுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு DRL வந்துடும். அப்புறம் அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா டயர் வந்து பார்த்திங்கன்னா 205/60/16 இந்த டயரோட சைஸு 205/16. உங்களுக்கு இப்போ 16-inch வீல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக செடன்ஸ் எல்லா கார்லேயும் வருது இல்லைங்களா, இது வந்து செடன் கிராஸ் ஓவர் எஸ்யூவிங்கிறதுனால உங்களுக்கு வந்துடுது. சேம் 16 சைஸ் வந்துடுது உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிட்ராயன் லோகோ வந்துடுது அவங்களுடைய ஓன் அலாய்ஸ்னால. அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா பியானோ பிளாக் கலரில் ORVMs வந்துடுது, அதில் உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸும் வந்துடுதுங்க. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த பிளாக் கலர் லைன் வந்து இது வரைக்கும் வருதுங்க. அதுக்கப்புறம் ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் டோனாக இருக்கிறனால ரூஃபுமே வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இல்லை சிங்கிள் டோன் வேரியன்ட் வருமானு தெரியல. நம்ம அப்படியே வண்டியோட ஓவரால் லுக் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளாடிங் பார்த்திங்களா, அந்த SUV-க்கு மேட்ச் ஆகிற மாதிரியே கிளாடிங் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்குறக்கு அழகாக இருக்குது. வண்டியில் இந்த சென்டர் ABC பில்லர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்குது. நம்ம அப்படியே நம்ம ரியரில் வந்தோம் அப்படின்னா சிட்ராயினோட ஒரு சிக்னேச்சர் மாதிரி இந்த இடத்துல ஒரு சி ஸ்டைலில் வந்துட்டு இந்த இடத்துல டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. டெய்லாம் புள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் தான் வருது. நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடியும் இந்த ட்ரை கலர் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து அந்த ரெட் கலர், கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக், அப்புறம் கீழே வந்து அந்த சில்வர், இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கலர் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா வண்டியோட ரெண்டு சென்சார்ஸ் வந்துடுதுங்க, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார். அப்புறம் பியூர் டெக்னு அவங்க இன்ஜினோடைய டெக்னாலஜியை பற்றி ஒரு லோகோவும், சென்டரில் சிட்ராயின்ங்கிற நேமு, சிட்ராயினோட பேட்சிங், அதுக்கப்புறம் பசால்ட் அப்படிங்கிற
வண்டியோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ரெக்வஸ்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்சை நீங்கள் தொட்டிங்கன்னா போதும், மோட்டர் வந்து டிக்கி ஓப்பன் பண்ணி விட்டுறது. நம்ம அப்படியே டிக்கி ஓப்பன் பண்ணலாம். டிக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ஏன் கூப்பே ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த டிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியோட ஓப்பன் ஆகுது பாருங்கள். மற்ற காசுலையும் இந்த பார்ட் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸோட சேர்ந்து அப்படியே டிக்கி ஓப்பன் ஆகுது. இதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ள முடியாத லக்கேஜஸை கூட ஈஸியாக தள்ளிக்க முடியும். இப்போ இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா 470 liters வந்து சொல்கிறாங்க. டயர் வந்து என்ன சைஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப்னி டயரு, டியட்டோட ஸ்டெப்னி அப்படிங்கிற டயர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டயரை போட்டு நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் ஓட்ட முடியாது. இது என்ன சைஸ்னால் 185/60/650. ஒரு சைஸ் சின்னது தான், 80 kilometer ஸ்பீடில் போகிறது தான் அட்வைசேபிளுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பார்சல் ட்ரே இருக்குது. இது போக இந்த சீட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிக்க முடியும். ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் கூட போட்டுக்க முடியும். அதுபோல் அந்த சீட்டை ரிமூவும் பண்ண முடியும். மேலே இருக்கிற அந்த போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து கிடைக்குங்க. அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் பிளேட்டுக்காக எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரெக்வஸ்ட் அந்த பட்டன் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூட் லேம்பும் இருக்குங்க. அது போக இந்த பக்கம் உங்களுக்கு பார்சல் ஹூக் இருக்குங்க. வண்டியில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷர் வைப்பர் கிடையாது, பட் ஆனால் டீஃபாகர் வந்து இருக்குதுங்க. கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், டீஃபாகர் இருக்குது. வண்டியோட ஃபியூல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கோ டிரைவர் சைட்டில் தாங்க இருக்குது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி. இது வந்து பார்த்திங்கன்னா 45 liter உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்துடுதுங்க வண்டியோட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிட்ராயன் பசால்ட் வண்டியோட இன்டீரியர் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்ராயினோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ இந்த கூப்பேக்காக கொஞ்சம் கீழே கர்வாக இருக்குது இல்லையா, அதனால் நமக்கு வந்து ஹெட்ரூம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். நார்மலாக செடான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரூம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா அந்த கர்வ் வரும். இப்போ வந்து இந்த வண்டியில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ரியர் சீட் ஓப்பன் பண்ணுவோம். டோர் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒயிடாகவே ஓப்பன் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே ஏறி உட்காருவோம். ஏறும்போது லைட்டாக தலை இந்த இடத்துல தட்டுச்சு எனக்கு, ஏன்னா நான் ரொம்ப ஆல்ரெடி ஹைட் அப்படிங்கிறதுனால தலை தட்டுச்சு. சரி, வண்டிக்குள்ளே ஏறியாச்சு. முதல்ல ஹெட்ரூமை பார்த்துடலாம். ஹெட்ரூம் பாருங்கள், நல்லாவே எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, ரொம்பலாம் முட்டலை. நான் இப்போ சாஞ்சே இருந்தாலும் எனக்கு ஒரு 2 inch கேப் இருக்குங்க தலைக்கு மேலே. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கீழே வந்து லெக் ரூம் வந்து பார்க்கலாம். லெக் ரூம் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு. லெக் ரூம் வந்து நல்லாவே லெக் வந்து நீட்டி வச்சுக்கிற அளவுக்கு இடம் இருக்குதுங்க. கீழே வந்து நீ ரூம்னு பார்த்தாலும் நீ ரூமுமே இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க. நீ ரூம் வந்து இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. டை வந்து பார்த்தீங்கன்னா டை சப்போர்ட் மட்டும் ஒரு 85% இருக்குதுங்க. இன்னொரு 10-15% இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், அந்த அளவுக்கு இருக்குது. அது போக பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் வந்துடுது. இது டாப் வேரியண்ட்டாக இருக்கிறதுனால ஆம்ரெஸ்ட் வந்துடுது. இந்த இடத்துல ஒரு ஃபோன் வச்சுக்கலாம், அது போக 2 water bottles வச்சுக்கலாம். வேனட்லாம் இதை க்ளோஸ் பண்ணி விட்டு நம்ம 3 passenger கூட உட்காந்துக்கலாம். கண்டிப்பாக அதில் 3 பேர் தாராளமாக போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க. அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏசி வென்ஸ் வந்துடுதுங்க. 2 பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கான ஒரு ஏசி வென்ஸ் வந்துடுது. அதுக்கான கண்ட்ரோல் சுவிட்ச் இங்கே இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 type A port இருக்குங்க சார்ஜ் போட்டுக்கிறதுக்காக. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பவர் அண்டர்ஸ்க்கான சுவிட்ச் வந்துடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காயின்ஸ் எதாவது போட்டு வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற அளவுக்கு இடம் இருக்குங்க. அப்புறம் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அப்புறம் லாக் அண்ட் லாக் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாக் கலரில் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பனிங் க்ளோசிங் வந்து சில்வர் அலுமினியம் ஃபினிஷில், அதுவும் கொஞ்சம் பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சீட்டோட கேபின் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுதாங்க நம்ம சிட்ராயன் பசால்ட்டோட ஃப்ரண்ட் சீட் கேபின் வியூங்க. சூப்பராக இருக்குது இல்லையா. சரி, ஹெட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. தலை ஆடாமல் இருக்கிறதுக்கு, நம்ம தூங்கிட்டே வரோம்னா கூட தலை ஆடாதுங்க. இதுக்குள்ள அப்படி தலையை செட் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம பசால்ட்டோட டிரைவர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதில் டிரைவர் சீட் டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆஹா, சூப்பர், நல்ல வைடு. இப்போ நம்ம இந்த கிராஸ் ஓவர் எஸ்யூவிக்குள்ளே ஏறி உட்காருவோமா? கூப், எஸ்யூவி கூப். ஆமாம், ஓகே, ஏறி உட்காந்தாச்சு. டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி சாவி காட்டுறேன். இந்த வண்டி டாப் ஏரியண்ட்டாகவே இருந்தாலும் இந்த வண்டிக்கு ஃப்ளிப் ரிமோட் கீ தான் வருது, புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஆப்ஷன் இல்லைங்க. ஓகே, சாவி போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கிளஸ்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதுதான் வண்டியோட கிளஸ்டர். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு TFT ஸ்க்ரீனில் தான் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வண்டியில் ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்பிக்கலான ஒரு
ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லாயிருக்கு. சி த்ரீ லோ கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது இருந்தாலும் அட்ராக்டிவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஆடியோ கண்ட்ரோல்ஸ்க்கான ஸ்டேரிங் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் கால் அட்டன் கட் அந்த மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாம் மீடியா கண்ட்ரோல்ஸ் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அந்த ஸ்க்ரீனோடைய கண்ட்ரோல்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஸ்க்ரீனோட கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸ்பீடோ மீட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வாய்ஸ் அசிஸ்ட் கூட இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அழகான ஸ்க்ரீன் இருக்குங்க, வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லா சப்போர்ட்டுமே பண்ணும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்ஸ் டிசைன், இவங்களுடைய டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஏசி வெண்ட் இருக்குது. இந்த இடத்துல ஏசி வெண்ட் வெர்டிகலாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஏசி வெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசான்டலாக இருக்குங்க. அதுவுமே கொஞ்சம் பார்க்குற அழகாக இருக்குது. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருக்குங்க. அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹசார்ட் சுவிட்ச் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 12 வோல்ட் சாக்கெட் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிஸ்டம்க்காக பென்ட்ரைவ் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்குங்க. இது போக கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 or 2 ஃபோன்ஸ் வச்சுக்கலாம். அது போக இந்த இடத்துல 2 பாட்டில்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு கப் ஹோல்டர் இருக்குங்க. அப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 6-speed கியர் ஹேண்ட் பிரேக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் வந்துருதுங்க. ஆம்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ண முடியாது, எந்த ஆக்சஸும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் இங்கே டோரில் பார்த்தோம் அப்படின்னா 4 பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் காயின்ஸ் போட்டுக்கிறதுக்கான இடம் இருக்குது. இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக தாங்க இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. வண்டிக்கு பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. பவர் மிரர் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வண்டி ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பவர் விண்டோ லாக்கான சுவிட்ச் இங்கே இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சென்ட்ரல் லாக் வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணும். சென்ட்ரல் லாக்குக்கு தனியாக சுவிச்சஸ் எதுவும் வைக்கலை. அப்புறம் இந்த வண்டியில் வந்து சேஃப்டின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 ஏர் பேக்ஸ் இருக்குங்க. ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இருக்குங்க. டிரைவர் சைடு ஷேடோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஹோல்டர் கூட இல்லை, எம்டியாக தான் இருக்குது. கோ பேசஞ்சர் சைடில் அதில் மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு வேனிட்டி மிரர் வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கேபின் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ பல்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேபின் லேம்ப் இருக்குது, அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லோவில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் சும்மா ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல நல்லா ஒரு டீப் ஸ்டோரேஜ் இருக்குங்க. லேப்டாப்ஸ் கூட வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த கூல்டு க்ளோ பாக்ஸ் இருக்கா, கூல்டு க்ளோ பாக்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா டிக்கியோட கனெக்டடாக இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா கேமராக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க, சின்ன கேப்பும் கூட இருக்குது. நம்ம பசால்ட்டில் ரியர் பேசஞ்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லோ கேபின் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்கங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த வண்டியில் 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாம் வந்துடுதுங்க, காமனாகவே வந்துடுதுங்க. இந்த வண்டியில் இன்னும் ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வண்டியில் எல்லா சீட் பெல்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-point சீட் பெல்ட் வந்துருக்குங்க. அதுவும் ஒரு முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர். சிட்ராயன் பசால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு மட்டும் ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ப்ரோ அதை தூக்கி காட்டுங்க. ஓ, ஃபுல்லாக தூக்குனீங்கன்னா கீழே இறங்கிடுது. அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து மேலே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டை சப்போர்ட் கிடைக்குது. இப்போ எதுவுமே நார்மல் மேனுவல் வேரியண்ட்டில் இந்த டை சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு. இது இந்த அடிஷ்னல் ஆப்ஷன் வந்து நமக்கு இல்லை.